ஆக்ட்ரஸ் நிவேதிதாக்கும் ஆக்டர் சுரேந்தருக்கும் மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே சன் டிவியில் டெலிகாஸ்ட் இருக்க திருமகள் அப்படின்ற சீரியலில் நடிச்சிட்ருக்காங்க தான் கூட ஒர்க் பண்ணுற கோ ஆக்டர் எப்படி இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு தான் மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகிடுச்சு இப்போது செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் பலருமே கேட்டுட்டு இருந்தாங்க அந்த கேள்வியில் எல்லாத்துக்கும் நிவேதிதா ஆன்சர் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் மேரேஜ் ஆனால் கொஞ்சம் நாளில் எனக்கு டைவோர்ஸும் ஆகிடுச்சு குடி சீக்கிரமாகவே நாங்கள் ரெண்டு பேரும் இப்போது மேரேஜ் இருக்கோம் அப்படின்ற மாதிரி டே அன்னைக்கே சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகி முடிச்சிருக்கு இவங்களோட மேரேஜ் திடீர்னு ப்ரைவேட்டாக தான் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு ரொம்பவே கம்மியான பேரை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலாக சினிஃபீல்லேருந்து யாரையுமே இன்வைட் பண்ணலை அவங்க சீரியல் டீம்லேருந்துமே ஒருத்தர் கூட அந்த வெட்டிங்கில் கலந்துக்கவே இல்லை இப்போது இவங்களோட வெட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அவங்களோட ஹஸ்பண்டான சுரேந்தரை பற்றி சில விஷயங்களை வெட்டிங் பிக்சரோட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுரேந்தர் எனக்கு கிடைப்பார் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான் இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரோன்னே சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சோல்மெட்டை நான் மீட் பண்ணுவேன் லவ் பண்ணுவேன் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை உண்மையிலேயே இதெல்லாம் சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோட கல்யாணத்தை பற்றி நான் ஒரு பிளான் கூட பண்ணாமல் தான் இருந்தேன் எதிர்பார்க்காம தான் இதெல்லாம் நடந்திருக்கு சுரேந்தர் மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டோட அவங்க வெட்டிங் பிக்சர்ஸையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்களோட இந்த வெட்டிங் பிக்சர்ஸை பார்த்தா பலருமே இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க